இந்த கதை ஒரு படகோட்டியோட கதை. அவருடைய பேரு ரூப்சந்த். ரூப்சந்தோட கிராமம் ஒரு தீவு. நாலாபுறமும் நதிகள் சுத்தி இருந்தது. கிராமத்துக்கு போறதுக்கு ஒரே வழிதான் இருந்தது. நதி வழியா தான் போகணும். அப்புறம் ரூப்சந்த் கிராமத்து ஜனங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் சேப்பாரு. மாமா நின்னுங்க, நானும் உங்க கூட வரேன். ஆ வாப்பா வாப்பா, சீக்கிரமா வா. கிராமத்துல ஸ்கூல் கிடையாது. பசங்களும் நதியை தாண்டி தான் ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருந்தது. கிராமத்துல ஹாஸ்பிட்டலும் கிடையாது. அதனால கர்ப்பிணி பெண்களும் வயசானவங்களும் அந்த நதியை தாண்டி இன்னொரு கிராமத்துக்கு போவாங்க. ஒவ்வொரு வருஷமும் வெயில் காலத்துல நதி வறண்டு போயிடும். அந்த மாதிரி சமயங்கள்ல தண்ணி ரொம்ப குறைஞ்சிடும். அதனால படகோட்டிக்கிட்டு போக முடியாது. அதனால ஜனங்க நதியில இறங்கி நடந்தே அந்த நதியை கடந்து போவாங்க. ஒரு காலையில ரூப்சந்த் நதிக்கரையில உட்கார்ந்திருந்தாரு. அவர் பார்த்தபோது சில குழந்தைங்க இடுப்பு வரைக்கும் தண்ணியில இறங்கி நதியை கடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் யோசிச்சாரு, குழந்தைங்களுக்கே இந்த நிலைமைனா கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க இவங்க நிலைமை எல்லாம் எவ்வளவு மோசமா இருக்கும், அவங்க எப்படி நதியை தாண்டி வருவாங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே அவர் தலைவரை போய் பார்த்தாரு. நாட்டாமையா, நதிக்கு பாலம் கட்டுற விஷயம் என்னாச்சு? கடந்த 5 வருஷமா கவர்மெண்ட் அதிகாரிகளை பார்க்க நடந்து நடந்து நான் நொந்து போயிட்டேன். ஆனா அந்த அதிகாரிகளுக்கு நம்மளுடைய கஷ்டம் தெரியவே மாட்டேங்குது. இதுக்கு வேற வழியே கிடையாதுங்களா? நாமளே இந்த பாலத்தை கட்டலான்னு முயற்சி பண்ணாதான் இந்த பாலத்தை நம்மளால கட்ட முடியும். அடுத்த பஞ்சாயத்துல நான் ஜனங்க கிட்ட பேசி பாக்கறேன். இத யோசிச்சுக்கிட்டே ரூப்சந்த் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. என்ன ஆச்சுங்க, ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி ஒண்ணு சொல்லு, நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? சந்தோஷமான விஷயத்துக்கு சந்தோஷமா தானே இருக்கணும். நீங்க அப்பாவாக போறீங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் ரூப்சந்த் சந்தோஷத்துல தன் மனைவியை கட்டி அணைச்சாரு. ஆனா அடுத்த செகண்டே அவர் ரொம்ப சோகமாயிட்டாரு. அவர் கனவு காண ஆரம்பிச்சாரு. நதி எல்லாம் வறண்டு போயிருக்கு. கர்ப்பமா இருக்கிற தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு நதியை கடந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தான் மனைவி வேதனைப்பட போறத நினைச்சு ரூப்சந்த் முடிவு பண்ணாரு, அவர் கிராமத்துக்கு பாலத்தை கட்டியே தீருவேன்னு. அதுக்கப்புறம் ரூப்சந்த் ஒரு சேட்டுக்கிட்ட போனாரு. அங்க அவர் தன்னோட வீட்டை அடமானம் வச்சாரு. அதுக்கு அவருக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சது. அப்புறம் அவர் நதியை தாண்டி இன்னொரு கிராமத்துக்கு போனாரு. அங்க ஒரு கான்ட்ராக்டரை பார்த்தாரு. பாலத்தெல்லாம் கட்டி அமைச்சிடலாங்க, ஆனா அதுக்கு 6 லட்சம் ரூபாய் பணம் செலவாகுங்க. சரிங்க அண்ணே, முதல்ல நீங்க ஆரம்பிங்க. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. மிச்ச பணத்தை 10 நாள்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்க, இன்னொரு 2-3 நாள்ல வேலையை ஆரம்பிச்சிடறோம். 3 நாள்ல வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கான்ட்ராக்டரோட மேற்பார்வையில வேலையாட்கள் பாலம் கட்டுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. 1-2 25 நாட்கள் ஆயிடுச்சு. அப்புறம் பாலம் கட்டி முடிய போகுது. பாலம் உருவானதை பார்த்து ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அப்ப நாட்டாம ரூப்சந்த் கிட்ட வந்தாரு. வாக்கண்ணா, நீ ரொம்ப பெரிய அற்புதத்தை பண்ணி காட்டிட்ட. ஆனா இந்த பாலத்தை கட்டுறதுக்காக உன் வீட்டை அடமானம் வச்ச, உன் மனைவியோட நகைகளை அடமானம் வச்ச எனக்கு தெரியும்பா. அதனால கிராமத்து ஜனங்கள்லாம் உனக்கு உதவி செய்யணும்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த பாலம் கட்டி முடிச்சதும் இந்த பாலத்துக்கு ஒரு டோல் வைக்க போறோம். நடந்து போறவங்க 1 ரூபாவும், சைக்கிள்ல போறவங்க 2 ரூபாவும், மோட்டர் பைக்ல போறவங்க 5 ரூபாவும் கொடுக்கணும். அப்புறம் குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ஃப்ரீ. இதெல்லாத்தையும் கேட்டு கிராமத்து ஜனங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது அவங்க கஷ்டங்கள் குறைய போகுதுன்னு. 2 நாள்ல பாலம் கட்டி தயாராயிடுச்சு. அப்புறம் நாட்டாம் ஐயா அந்த பாலத்தை திறந்து வச்சாரு. வயசானவங்க எல்லாம் ரூப்சந்த ஆசீர்வாதம் பண்ணாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாம் ரூப்சந்துக்கு நன்றிய சொன்னாங்க. அவர் கிராமத்து ஜனங்களுக்கு ஹீரோவாயிட்டாரு. அப்புறம் ரூப்சந்த் கிராமத்து ஜனங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டாரு. பாலம் கட்டி முடிஞ்சதுமே கிராமத்து ஜனங்களோட வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிடுச்சு. இது போலதான் ரூப்சந்தோட உறுதியான மனசால நதியில பாலம் கட்ட முடிஞ்சது. அதுவும் அரசாங்கத்தோட உதவி இல்லாம. குழந்தைங்களா, இந்த கதையில நாம கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, மாற்றத்தை உருவாக்குறதுக்கு உறுதியான எண்ணங்களை வச்சுக்கணும், அவ்வளவுதான். அஜய் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். 3 பேரும் சேர்ந்துதான் வயல்ல வேலை பார்ப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அஜயோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அஜய் இப்ப இந்த உலகத்துல ரொம்ப தனியாயிட்டான். என்னோட அம்மா அப்பா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லைன்னு தோணுது. எனக்கு எல்லாம் புரியுது அஜய். நான் எவ்வளவு தனிமையில ஆயிட்டேன். நான் வீட்டை பாக்குறதா இல்ல வயலை பாக்குறதா, என்ன பண்றதுன்னே புரியல. அது சரி, உன்னோட கேஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அதை நீ சரி பண்ணிட்டியா? இல்லப்பா,
அத சரி பண்றதுக்கு என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. பேசாம எனக்குன்னு ஒரு அடுப்பு கட்டலாம்னு நினைக்கிறேன். அஜய் தனக்காக ஒரு அடுப்பு செஞ்சா. இந்த அடுப்புல கொஞ்ச நாளைக்கு சமைச்சாலே போதும். அதுக்கு அப்புறம் புதுசா ஒரு கேஸ் வாங்கிக்கலாம். அஜய் அந்த அடுப்புல சமையல் பண்றதுக்காக முயற்சி பண்ணப்ப அடிக்கடி அவன் கைய சுட்டுப்பான். அப்புறம் அவன் அதுல வர புகைனால இரும்பிக்கிட்டே இருப்பான். அஜய் வெந்ததும் வேகாததுமா சமைச்சு சாப்பிடுவான். ஒரு நாள் ராத்திரி அஜய் தன்னோட வயல்ல இருந்து ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்தான். அப்புறம் வீட்டுல எந்த சமையலும் சமைக்கல. பசினால அஜயோட வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சது. அஜய் அழுதுகிட்டே அவனோட அம்மாவை அவன் நினைச்சுக்கிட்டான். அம்மா, நீ இருந்திருந்தா இந்த மாதிரி நான் பட்னியா என்னைக்கும் படுத்தது இல்ல. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லாம படிச்சு பாத்தீங்களா. அன்னைக்கு அஜய் அழுதுகிட்டே கிச்சடி செஞ்சான். அதுக்கப்புறம் சாப்பிட்டதும் குக்கரை அடுப்புலயே வச்சுட்டு படுத்துட்டான். மறுநாள் காலையில நேத்து ராத்திரி நான் செஞ்ச கிச்சடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கும் நான் சாப்பிட்டிருப்பேன். இந்த குக்கர் ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்கு? நான் நேத்தே எல்லா கிச்சடியும் காலி பண்ணிட்டேனே. அஜய் அந்த குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தான். அப்ப அதுல குக்கர் நிறைய கிச்சடி இருந்துச்சு. அஜய் அதிர்ச்சி ஆயிட்டான். அப்புறம் அவன் யோசிச்சான், ஒருவேளை நேத்து ராத்திரி தெரியாம அதிகமான கிச்சடிய பண்ணிட்டான்னு நினைச்சான். அஜய் கிச்சடிய சாப்பிட்டான். அப்புறம் அந்த கிச்சடிய வயலுக்கு சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு போனான். அஜய், நீ கொண்டு வந்திருக்க சாப்பாடு சூப்பரா இருக்குப்பா. அப்படின்னா நீ சமைக்க கத்துக்கிட்டேன்னு சொல்லு. அன்னைக்கு ராத்திரி அஜய் ரோட்டி அப்புறம் சப்ஜி பண்ணான். சப்ஜி செஞ்ச கடாய அவன் அந்த அடுப்புலயே வச்சிருந்தான். அஜய் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுப்புல இருந்த அந்த கடாய எடுத்தப்ப அந்த கடாய் மறுபடியும் சப்ஜியால நிறைஞ்சிருந்தது. நான் இன்னைக்கு இவ்வளவு சப்ஜிய பண்ணவே இல்லையே. மறுநாள் காலையில அஜய் டால் பண்ணான். அப்புறம் மீதம் இருந்த டால கிராமத்து ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தான். அஜய், நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ தினமும் கிராமத்து ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறியாமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேஸ் நிறைக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னியே. ஒரு ரகசியம் உனக்கு சொல்லட்டா, என் வீட்டுக்கு வாயே. பாத்தியா, இது என்னோட மாய அடுப்பு. இதுல நான் என்ன சமைச்சாலும் பாத்திரத்துல நான் செய்யற சாப்பாடு குறையவே மாட்டேங்குது. அடுப்புல இருந்து பாத்திரத்தை எடுத்த உடனே அப்பதான் அந்த சாப்பாடே முடியுது. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. ஆனா எதுக்காக நீ கிராமத்து ஜனங்களுக்கு அதை ஃப்ரீயா கொடுக்கணும்? இதுக்கு நீ பணம் சார்ஜ் பண்ணலாம்ல, பெரிய பணக்காரன் ஆயிடுவ. இல்ல ஜெய், எனக்கு அப்படி ஆகணும்லாம் விருப்பம் இல்ல. என்னோட மோசமான நிலைமையில இந்த அடுப்பு எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கு. நானும் இந்த அடுப்பு மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன முட்டாளா? நான் சொல்றேன், பேசாம ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணுவோம். நான் உன்னோட நண்பன் அஜய், உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். ஜெய் அஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டல் ஓபன் பண்ணாங்க. அவங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப உழைப்ப உழைக்காமலே பணம் வரத பார்த்து ஜெய்க்கு ஆசை அதிகமாயிடுச்சு. அப்புறம் அந்த அடுப்ப தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சான். அஜய், நீ எப்போது யோசிச்சிருக்கியா? ஒரு அடுப்பு வச்சு நாம இந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்கோமே, ரெண்டு அடுப்பு வச்சிருந்தா எவ்வளவு சம்பாதிக்கலாம்? ஆனா ஜெய், அந்த ரெண்டாவது அடுப்பும் மாய அடுப்பா மாறும்னு எப்படி கேரண்டியா சொல்ல முடியும்? நீ செஞ்சுதான் பாரு, யாருக்கு தெரியும், மறுபடியும் அதிர்ஷ்டம் கிடைச்சாலும் கிடைக்கலாம்ல. அஜய் இன்னொரு அடுப்ப செஞ்சான். ஆனா அந்த அடுப்புல விறக வச்சு தீய மூட்டின உடனேயே அந்த அடுப்பு நெருப்புனால உடனே வெடிச்சிருச்சு. என்னது இது, இந்த அடுப்புல அப்படி என்ன பண்ணி போட்ட? நான் முன்னாடி அடுப்பு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரிதான் இப்ப செஞ்சேன். நாளைக்கு மறுபடியும் பண்ணு. அஜய் இன்னொரு அடுப்ப செஞ்சான். அந்த அடுப்பும் வெடிச்சிருச்சு. ஜெய்க்கு கோவம் வந்துடுச்சு. அவன் அஜய பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சான். உன்னால ஒரு அடுப்பு ஒழுங்கா பண்ண முடியாதா? அதனால என்ன, அதான் நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு அடுப்பு இருக்குல்ல. பணத்தை பார்த்தது உனக்கு பணப்பைத்தியம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்குதான் பேராசை, எனக்கு இன்னொரு அடுப்பு கிடைக்கணும்னு விருப்பப்படல. அதனாலதான் நீ தப்பான அடுப்ப செய்யற. அஜய் அங்கிருந்து எழுந்து வெளியே போயிட்டான். அஜய்க்கு பேராசையும் கிடையாது. அவன் கிட்ட இருக்கிற பணத்தையும் அவன் ஜெய் கிட்ட மறைக்க விரும்பல. அவன் யோசிச்சான், அவன் மறுபடியும் ஒரு அடுப்பு பண்ணணும்னு யோசிச்சான். ஆனா இது கடைசி அடுப்பா இருக்கும். ஒருவேளை இதுவும் நெருப்பால வெடிச்சிருச்சுன்னா அந்த முதல் அடுப்ப ஜெய் கிட்ட கொடுத்துட்டு வயல் வேலையை பார்க்க போலான்னு நினைச்சான். அஜய் பழைய அடுப்பு மாதிரியே
இன்னொரு அடுப்பை செஞ்சான். அப்புறம் அதை ஹோட்டல்ல வச்சுட்டு தூங்கிட்டான். இந்த அஜய் என்னோட மொத்த கடமையும் வீணாக்கிடுவான். இவன் மேல நம்பிக்கையோட இருந்தா நிச்சயமா சிட்டிக்கு போய் என்னால சம்பாதிக்க முடியாது. ஜெய் பார்த்தான், ஹோட்டல் கிச்சன்ல அடுப்பு இருந்துச்சு. அவன் அந்த அடுப்பை எடுத்தான். அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில அஜய், தம்பி எழுந்துருப்பா, எழுந்துரு அஜய், எழுந்துரு. என்னாச்சு? ஜெய் இந்த கிராமத்தை விட்டே ஓடிட்டான். என்ன? ஜெயோட வீட்டை காலி பண்ணிட்டான். அவன் தன்னோட சாமா மூட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறத பார்த்து கிராமத்து ஜனங்க சொன்னாங்க. என்னப்பா கண்ணா, உன்னால இத தாங்கிக்கவே முடியலையா? இல்லங்க ஐயா. ஜெய்யோட தலையெழுத்தை நினைச்சு நான் சிரிக்கிறேன். ஏன் அப்படி? பாவம், அவன் என்ன நினைச்சிருப்பானா, மாய அடுப்பை திருடிட்டு போனா சிட்டில நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பான். ஆனா அந்த மாய அடுப்ப நான் நேத்து என் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். அதை பார்த்து இன்னொரு அடுப்பு பண்ணணும்னு எடுத்துட்டு போனேன். அவன் பாவம் புது அடுப்பை எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது மாயம் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியல. அங்க ஜெய் சிட்டில ஒரு கடைய திறந்தான். பெரிய பெரிய பேனர் செஞ்சு வச்சான் அந்த ஹோட்டலுக்காக. அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு பெரிய நம்பிக்கையோட சப்ஜி செய்யணும்னு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி அடுப்புல வச்சிருந்த விறக பத்த வைக்கணும்னு அவன் முயற்சி பண்ணிட்டு இருந்தான். முன்னாடி செஞ்ச எல்லா அடுப்பு மாதிரியே இந்த அடுப்பும் நெருப்ப வச்சதுமே வெடிச்சிருச்சு. அடுப்பையும் அவனோட தலையெழுத்த அவன் நினைச்சு தலையில கைய வச்சுக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சான்.